கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் சுருக்கமாக ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகம் 2:3 கவனியுங்கள். ஆபகூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஸ்தோத்திரம். தரிசனம் அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் குறித்த காலத்தில் நமக்கு தரப்பட்ட தரிசனங்கள் நமக்குள் உருவான தரிசனங்கள், அது நிறைவேறியே ஆகும், முடிவிலே அது விளங்கும். முடிவுன்னா ஆண்டவருடைய அப்பாயின்மெண்ட் டைம், அப்பாயிண்டட் டைம், அவர் குறித்த அந்த வேளையில் அது கண்டிப்பாக விளங்கும், அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற தரிசனங்கள் உங்களுக்குள் உருவாகி இருக்கக்கூடிய, தேவனால் உருவாக்கப்பட்ட தரிசனங்கள். ஏனென்றால் நல்ல ஆசை விருப்பங்களை கூட ஆவியானவர் நமக்குள் உருவாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். நமக்குள் பல ஆசைகள் வரும், ஆனால் நல்ல விருப்பங்களை ஆண்டவர் உருவாக்குகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். ஸோ கண்டிப்பாக அது போய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சில தரிசனங்கள் நிறைவேற நாம நினைச்சதை விட காலம் தள்ளி கொண்டு போனாலும் நீ சோர்ந்து போகாதே, அதை கைவிட்டு விடாதே, அதை மறந்து விடாதே, அதுக்குடைய முயற்சியை விட்டு விடாதே, ஜபத்தை விட்டு விடாதே. நீ அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய், காத்திரு, காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அது தாமதிப்பது இல்லை. தாமதித்தா காத்திருன்னு சொல்லிட்டு அதே வசனம் முடிகிறவர்களை என்ன சொல்றாரு, அது தாமதிப்பது இல்லை, இனி சீக்கிரமா வந்துடும். அதனால் உன் முயற்சி நீ இன்னும் துரிதப்படுத்து, இன்னும் ஜபத்தை பலப்படுத்து, இன்னும் உன்னுடைய வாஞ்சை, அந்த தாகம், அதை இன்னும் பெருக்கிக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை மூன்று காரியமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வாக்கு தத்தத்தினால் உண்டான தரிசனம். சில வேளை கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார், ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தம். பைபிள் வசனத்தில் இருக்கிற ஒன்றையே நமக்கு வாக்கு தத்தமாக தர முடியும், அல்லது ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள் பேசி ஸ்பெஷலாக தனிப்பட்ட முறையில் உனக்கு இதை செய்வேன், இதை நீ பெற்றுக்கொள், இதற்கு நீ காத்திரு, இதுக்காக நீ ஜோமண்ணு, இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்கள் தனி வாழ்க்கை பற்றியோ, குடும்பம், தொழில், வேலை, ஊழியம், எது பற்றியோ கொடுத்திருக்கிறார். அது வாக்கு தத்தம். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை என்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோமோ அந்தையிலிருந்து அது நமக்குள் ஒரு தரிசனமாக என்ன செய்கிறது, மாறிவிட வேண்டும், மாறி இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். அந்த வாக்கு தத்தம் கிடைக்கிறது வரை நமக்கு அப்படி ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனால் அந்த தேவ வாக்கு தத்துவம் நமக்குள்ளே வந்த உடனே அதை அடையணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அப்படி ஒன்று வருது பார்த்தீங்களா. அப்போ அதுவே நமக்கு ஒரு தரிசனமாக என்ன செய்கிறது, அடுத்தது மாறிடுது, நம்ம உள்ளத்துக்குள்ளே அது ஒரு தரிசனமாக இருக்கிறது, அடிக்கடி நினைவு வருகிறது, இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார், அதை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். இப்படி வேத புத்தகத்தின் சரித்திரத்திலும் நிறைய பேர் வாக்கு தத்தத்தினால் ஒரு தரிசனம், தரிசனம்னா நீங்கள் இந்த கண்ணின் காட்சின்னு மட்டும் நினைக்காதீங்க. தரிசனம் சொன்னால் நம்ம ஒரு ஃபோக்கஸ், நம்ம எதை பெற்றுக்கொள்ள போகிறோம், அந்த ஒரு அர்த்தம், விரிந்த அர்த்தத்தில் இதை நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த வாக்கு தத்தத்தினால் எனக்குள் உண்டான அந்த தரிசனம், அப்போ அந்த தரிசனத்தை வேத புஸ்தகத்தின் சரித்திரத்தில் அநேகர் பெற்றுக்கொண்டு அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லே, ஒரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன், ஆபிரகாம் பெற்ற வாக்கு தத்தம். ஆபிரகாம் பெற்ற வாக்கு தத்தத்தில் முக்கியமானது கலாத்தியர் 4:28, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு ஒரு வாக்கு தத்த பிள்ளை, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆதியாமத்தில் பலமுறை எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலாக்குவேன், உன் சந்ததியை பூமியின் தூளை போலாக்குவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலை போலாக்குவேன். அடிக்கடி ஆபிரகாமோடு சொல்லுவார். அவர் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை அவனுக்குள் உண்டாக்கி விட்டிருக்கிறார். மகனே, ஒரு எண்ணி முடியாத ஜாதி உன்னிலிருந்து புறப்பட போகிறது,
பெரிய ஒரு சந்ததிக்கு நீ தகப்பனாக போகிறாய் என்று சொல்லி. ஆனால் நமக்கு தெரியும், அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அந்த பெரிய வாக்கு தத்தத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வித்து தான், அந்த ஒரே வித்து தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு. அல்லேலூயா. பிறகு அவன் மகன் அந்த ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைங்க, அதில் யாக்கோபை தெரிந்து கொண்டு அவனுக்கு 12+1 பிள்ளைகளை கொடுத்து அந்த 12 பேர்லிருந்து அந்த ஜாதி விரிவாக புறப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்போ இவன் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தினால் உண்டான ஒரு தரிசனத்தை பெற்றான். அவனுடைய வாழ்க்கையின் காரியத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த வாக்குத்தத்தம் அவனுக்குள் தரிசனமாக எரிந்து கொண்டிருந்தாலும் அது கிடைக்கும், பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எதுவுமே இல்லை. ஏன்னா வயசாயிட்டே போகுது, இனி வர வர பிள்ளை பிறக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமலே போகிறது, போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் நடந்து கொண்டிருந்தான். நல்லா யோசித்து பாருங்க, உங்களில் சிலர் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீர்கள், அதை உங்களுக்கு தரிசனமாக எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் போக போக அது நடக்கும் என்ற அந்த சாத்தியக்கூறே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? கர்த்தர் பேசினாரா என்று சந்தேகம் கூட வருகிறது. நான் பைபிள் வசனம் படிக்கும் பொழுது ஆவியானவர் இப்படி உணர்த்தி தந்தாரே, இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி, ஆனால் வருஷங்கள் ஆகிருச்சு, இன்னும் இனி அது நடக்கும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையே என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய சரித்திரத்தை அதுக்கு தான் ஆண்டவர் சாட்சியாக தந்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அது வரும், அது பொய் சொல்லுவது இல்லை. அல்லேலூயா. கடைசி அவர் வார்த்தை சொன்னார், இனி தாமதிப்பதும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு வந்து அது ஒரு ஏதுவே இல்லை. எதுவும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி காரியம் நடக்கும், அதில் உறுதிப்படுங்கள். ரெண்டாவதாக, ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அடுத்த விஷயம் காலதாமதம். பயங்கரமான காலதாமதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலதாமதம், அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைத்து சுமார் 25 ஆண்டுகள் தாண்டி தான் அவனுக்கு இந்த பிள்ளை பிறந்ததாக சரித்திர குறிப்பில் பார்க்க முடிகிறது. ஏன்னா 75வது வயசில் அவன் அழைக்கப்பட்டிருப்பான். அப்போது இந்த 25 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் கிடைத்த பிறகும் இந்த வருஷம் கிடைக்குமா, அடுத்த வருஷம் பிள்ளை பிறக்குமா, அடுத்த வருஷம் வருமா என்று சொல்லி சொல்லி போய்கொண்டே இருக்கிறது. அப்படி காலதாமதம் வரும்பொழுது அவன் கூட ஒரு கட்டத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டு அந்த தலைமை ஊழியக்காரன் எலியாசர் இருக்கிறானே, அவன் மூலமாக என் சந்ததி கட்டி எழுப்பப்படட்டும், ஆசீர்வதியும் என்று கேட்டான். கர்த்தர் குறுக்கிட்டார், இல்லை, நான் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்கும் சாராளுக்கும் உள்ளே நிறைவேறும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் தட்டினார். அடுத்து பாருங்க, அவனுக்கு இஸ்மவேல் என்று ஒரு பிள்ளை பிறந்தது ஆகார் இடத்திலே. அப்புறம் அவன் ஜோமன்றான், இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அவன் மூலம் சந்ததி பெறுகட்டும். அப்பமா ஆண்டவர் சொல்லார், இஸ்மவேலை உன் ஜபத்து நிமித்தம் ஆசீர்வதிப்பேன், ஆனால் இவன் வாக்குத்தத்த பிள்ளை அல்ல, உனக்கும் சாராளுக்கும் குறித்த நேரத்தில் பிள்ளை பிறக்கும், அதுதான் வாக்குத்தத்த பிள்ளை, அப்போதான் என்னுடைய வாக்குத்தத்தின் குறித்த காலம் நிறைவேறும், அந்த தரிசனத்துக்கு குறித்த காலம் அப்போதான் நிறைவேறும் என்று திட்டமாக சொன்னார். அல்லேலூயா. அதே போல அவன் காத்திருந்து 100வது வயதிலே இந்த ஈசாக்கை அவன் பெற்றுக்கொண்டான். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்தின ஒரு வசனத்தின் காரியம் அல்லது சொன்ன ஒரு காரியம் உங்களுக்குள் பல நாட்கள் ஏக்கமாய் தரிசனமாய் வாஞ்சையாய் உருவெடுத்து, ஆனால் இன்றைக்கு அதில் ஒருவித ஏமாற்றத்துக்குள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், ஒருவித சோர்வடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு அதுக்காக ஜெபிக்கிறதையே விட்டுவிட்ட நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் ஆபகுக் 2:3 அந்த தரிசனத்திற்கு கர்த்தர் குறித்த வேளை இருக்கிறது, அந்த வேளையில் அது நிறைவேறும். அல்லேலூயா. நான் இந்த வேளையை குறித்து கடந்த நாட்களில் வேதம் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். பல வேளை பைபிளில் ஒரு குறிப்பிட்ட வேளை வந்தோன்னு ஒரு கிரியை நடக்கிறத பார்க்குறோம். அந்த கிரியையிலே துன்மார்க்கருக்கு தண்டனையை கொடுக்கிறார், நீதிமான்களுக்கு உயர்வை நன்மைகளை விடுதலையை கொடுக்கிறார்,
பல சம்பவங்கள் பைபிளில் இருக்கிறதுல இப்படி இருக்கு. அதை பார்க்கும்போது ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டு வார்த்தைகள், ஒன்று காலம் நிறைவேறின போது. இந்த வார்த்தையை நீங்கள் பைபிளில் அடிக்கடி படிக்கலாம், காலம் நிறைவேறின போது. அப்போ தேவன் அதற்கொரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார், அது நிறைவேறின பொழுது அது நடக்கிறது. காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்து ஸ்ரீனிடத்தில் பிறந்து உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அதுக்கெல்லாமே ஒரு காலம் குறித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு காரியம் என்னென்னா, அக்கிரமம் நிறைவேறின போது அப்படியும் ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அக்கிரமம் நிறைவேறின உடனே தண்டனை இறங்குறது. ஆனால் அந்த அக்கிரமம் நிறைவேறுற வரைக்கும் தண்டனை வரமாட்டேங்குது. அக்கிரமம் நிறைவேறுற வரைக்கும் அவர் பொறுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். அல்லது அதை அந்த அக்கிரமம் செய்கிறவங்க செய்து 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 அதை பெருக பண்ணி அந்த ஒரு ஒரு லெவலுக்கு வந்தவொன்னே அடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோம் கொமோராவின் பாவம் எங்கே வந்து எட்டிற்று? பரலோகத்தில் என்னை வந்து எட்டிற்று. அந்த பாவம் பெருகி 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 கடைசியில் எங்கே போய் தட்டுது? ஆண்டவர் சமூகத்தை போய் தட்டுது. அது அக்கிரமம், அது நிறைவடையுது. அப்பொழுது தண்டனை அறுவடையாகிறது. அல்லேலூயா. ரெண்டு காரியம் இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் நமக்கு எச்சரிப்பு, ஒரு பக்கம் நமக்கு பெரிய சந்தோஷம். எச்சரிப்பு என்ன? நாமும் சில விஷயத்தில் தப்பு செய்கிறோம், உடனே தண்டனை வரல. அப்போ துணிகரம் கொண்டு திரும்ப அந்த தப்பை செய்கிறது, திரும்ப அந்த தப்பை செய்கிறது. இந்த தப்பை செய்து போகும்போது நம்ம நினைக்கிறோம், அப்போ ஆண்டவர் இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார் போல இருக்குது. ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை ஒன்றும் அடிக்கலை, தண்டிக்கலை, நம்ம காரியம்லாம் நல்லா நடக்குது. இந்த மாதிரி போகும்போது அவர் என்ன செய்கிறாரு? காத்திருக்கிறார். எதுக்கு? ஒன்றை அடிக்கிறதுக்கு உள்ள லெவலில் அந்த அக்கிரமம் வந்து சேர்ந்தோடனே என்ன பண்ணுவார்? அடிப்பார். அது வரைக்கும் பொறுமையாக இருப்பார். இதுதான் அக்கிரமம் நிறைவேறின பொழுது. ஆனால் பொதுவாக தேவ மக்களுக்கு இது கிடையாது. இது வந்து உலகத்து மனுஷர்களுக்கு சொல்லி இருக்கிறது, அக்கிரமம் நிறைவேறும் பொழுது அடிப்பார். ஆனால் நம்ம எப்போ அடிப்பார்? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அடிப்பார். புரியுதா உங்களுக்கு? நம்மளை எப்போ அடிப்பார்? எப்பவுமே அடிப்பார். அதுதான். ஆனால் அந்த அக்கிரமம் நிறைவேறும் பொழுது தண்டிக்கிறது அழிவுக்கான தண்டனை. நமக்கு வந்து அப்பப்போ தட்டு தான், சிக்ஷை. சிக்ஷை கொடுத்து கொடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். அதுதான் தேவ மக்களுக்கு உள்ளது. அல்லேலூயா. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது அக்கிரமம் நிறைவேறணும். நோவா காலத்தில் அக்கிரமம் நிறைவேறணும்னு என்ன செஞ்சிட்டார்? ஒரு அடி அடித்தார், சரியான அழிவு. சோதோம் கொமோராவில் ஒரு அழிவு கொடுத்தார். அதே மாதிரி எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறின பொழுது யோசுவாவையும் டீமையும் உள்ள அனுப்பி எல்லா எமோரிய பட்டணங்களை அழித்து அந்த தேசத்தை இஸ்ரவேலர் சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு காலம் இஸ்ரவேலருக்கு அந்த கானான் தேசம் கிடைக்க தாமதித்தது என்று கேட்டால், ஆண்டவர் சொல்ல, எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாக மட்டும் நான் காத்திருந்தேன். அதுக்கு நிறைவேறின உடனே அந்த ஜனங்களை அந்த தேசத்தை விட்டே ஆண்டவர் முழுவதும் அகற்றி இஸ்ரவேலர்களுக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி அக்கிரமம் நிறைவேறுகின்ற ஒரு காரியமும், நமக்காக குறித்த காலம் நிறைவேறுகின்ற ஒரு காரியமும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆகவே தேவ மக்களே, உங்களுக்கு சொன்ன நன்மையான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது அது வரும். இன்றைக்கு திட்டமாய் ஆகாய் ரெண்டு மூன்று வைத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அது இனி தாமதிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரா? எந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள் எழுந்தது இன்றைக்கு மங்கி கிடக்கிறது? எந்த வாக்கு தத்தத்தினால் உண்டான ஒரு தரிசனத்தை ரொம்ப ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க, இப்போ சரி நடந்தால் நடக்கட்டும் சொல்லி வேற பல காரியங்களை யோசித்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் நீங்கள் அந்த தரிசனத்துக்கு நேராக வாருங்கள். அது தாமதிக்காது. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. புத்திர பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு காலத்தை குறித்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஜெபியுங்கள். அதே போல வேற என்ன வாக்குத்தத்தம் தந்திருந்தாலும் கர்த்தர் அதை செய்வார். இரண்டாவதாக, சொப்பனத்தினால் உண்டான ஒரு தரிசனம். சொப்பனத்தினால் உண்டான தரிசனம். சில வேளை ஆண்டவர் நமக்குள் ஒரு தரிசனத்தை உருவாக்க ஒரு சொப்பனத்தை தர்றார். யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். என்ன சொப்பனம்? அவன் ஆதியாகமம் 37:7 அதை பார்க்கிறோம்.
நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அல்லேலூயா. சின்ன வாலிபன் யோசேப்புக்கு ஒன்று தெரிய வந்தது, நான் இதில் வந்து இந்த கடைசி பிள்ளைகளில் ஒருவனாக இருந்தாலும் ஒரு நாள் இவர்களெல்லாம் என்னிடத்தில் வருவார்கள், நான் நிமிர்ந்து நிற்பேன், இவர்கள் என்னிடத்தில் வந்து பணிவார்கள் என்கிற ஒரு சொப்பனத்தின் மூலம் ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அப்போ அவனுக்குள்ளது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், கர்த்தர் என்னை என் சகோதரங்களுக்கு மேலாக உயர்த்துவார், என்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார் என்று சொல்லி அவனுக்குள் சொப்பனத்தினால் உண்டான ஒரு தரிசனம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த சொப்பனம் கிடைச்சி இந்த சொப்பனத்தை அவன் சொன்னதுனாலேயே அவன் மேல் சகோதரருடைய பகை அதிகமாய் பெருகிற்று. சரிதானே? ஏற்கனவே பலவரணம் அங்கினால சகோதரர்களெல்லாம் இவன் என்ன செய்தாங்க, பகைச்சாங்க. எங்கள் அப்பா பாரபட்சம் உள்ளவராக இருக்கிறார், பட்சபாதக்காரராக இருக்கிறார், அந்த பையனை மட்டும் நேசித்து அவனுக்கு மட்டும் பலவரணம் அங்கி கொடுத்துருக்கிறார் என்று ஏற்கனவே பகை. அந்த பகையில் இன்னும் எரிகிற எண்ணெயில் அக்னி எரிகிற அக்னியில் எண்ணெய் ஊற்றுவது போல அடுத்த சொப்பனத்தை இவன் பார்த்து அதை சொல்ல பயங்கரமான பகை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நிமிர்ந்து நிற்க வேண்டிய அரிக்கட்டு பகையினாலே அது நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பகையினாலே அது மிகவும் கஷ்டம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. உங்களில் சிலருக்கு உயர்வை குறித்த தரிசனங்கள் கிடைத்திருக்கலாம், ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் முன்னிருந்ததை பார்க்கலும் உங்களை சூழ இருக்கிறவங்கள்ட்ட வந்து அதிகமாக நெருக்கப்படுறீங்க. கிடைத்த சொப்பனம் அல்லது தரிசனமோ உயர்வை குறித்தது, ஆனால் இப்பொழுது நமக்கு நடக்கிறதோ, அதுவும் அந்த சொப்பனம் கிடைத்த பிறகு நடக்கிறதோ சிறும. நீ வேலைக்கு போகிற காட்டிலே எங்கேயா இருந்தாலும் அங்கே இப்படிப்பட்ட சில, நீ வேலைக்கு போகிற காட்டிலே எங்கேயா இருந்தாலும் அங்கே இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்க கூடாது, உங்களுக்குள் தேவன் உருவாக்கின தரிசனத்தை கவனியுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். யோசேப்பு வாழ்க்கையில் தொடர்ந்து இதை விட பயங்கரமாக நடந்துச்சு. பகைத்தார்கள் என்று மட்டுமல்ல, ஒரு நாள் அவன் சந்தர்ப்பவசமாக கையில் கிடச்ச உடனே அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். அடுத்து அவனை தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டார்கள். பாருங்கள், அப்பெல்லாம் அவன் நினைக்கிறான் நிமிர்ந்து நிற்க வேண்டிய அரிக்கட்டு இப்போ எங்கே கிடக்கு, எங்கே கிடக்கு, குண்டுக்குள்ளே கிடக்கு, குனிய வேண்டிய அரிக்கட்டெல்லாம் எங்கே நிற்குது, மேலே கம்பீரமாக நிற்குது. சொப்பனம் எப்படி, வாழ்க்கை எப்படி, இப்படி தான் பல விஷயங்களில் நமக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. சொப்பனமும் தரிசனமும் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் நடப்பு எப்படி இருக்கிறது, நடைமுறை எப்படி இருக்கிறது, தலை கீழாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணுவேன்னு நினச்சா ஒரு காலம் இல்லாமல் நான் இந்த பாடத்தில் ஃபெயில் ஆகியிருக்கிறேன். ஒரு பாடத்தில் ஃபெயிலென்றே எனக்கு வராது, ஆனால் ஆயிற்று. நீ பயப்படாத, இந்த சம்பவம் அல்ல உன்னை வழிநடத்த வேண்டியது, அந்த தரிசனம்தான் உன்னை தொடர்ந்து வழிநடத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று நடக்கும், நாளைக்கு இன்னொன்று நடக்கும், மாறி மாறி நடக்கும், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் அந்த தரிசனத்துக்கு நேராக தான் என்னை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை விசுவாசிப்பது நமக்கு எளிது, ஏன்னா அந்த யோசேப்பு போன்ற சம்பவம் எல்லாம் பைபிளில் நமக்கு இருக்கு, படிக்கிறோம், இதை போதிக்கிறோம். அப்போ நமக்கு இதை விசுவாசிப்பது எளிது. அன்றைக்கு யோசேப்புக்கு இப்படி ஒன்றும் கிடையாது, ஆனால் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு விலகாமல் நின்றான், முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. என்னத்தை சொப்பனம் ஆண்டவர் தந்தார், சும்மா இருந்த எனக்கு சொப்பனம் தந்துட்டு எனக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படியெல்லாம் அவன் நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, குண்டுக்குள்ளத்துக்கு போட்டாங்க, அப்புறம் என்ன பேசினா விலை பேசி விட்டு போட்டார்கள். என்ன பயங்கரமான வேதனைகள் அவனுக்கு. அடுத்தது அவனை ஒருத்தர் விலைக்கு வாங்கி போத்திபார் அரண்மனையில் கொண்டு வச்சான், வேலைக்காரனா வச்சான். அங்கு அம்மா பாருங்க, ஒரு பொய் சொல்லி இவன் கடைசியில் சிறைச்சாலையில் போய் பயங்கரமாக கஷ்டப்படுத்தப்படுகிறான். அந்த சிறைச்சாலை மட்டும் இந்த தரிசனம் அவனை நடத்தி இருக்கிறது. எப்படி
அந்த சிறைச்சாலை மட்டும் எது நடத்தி இருக்கிறது அவனை? அந்த தரிசனம், அந்த சொப்பனம் தான். நமக்கு இது நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது பலருக்கும். ஆனால் அதுதான் இவனை இவ்வளவு கீழே கொண்டு போயிருக்கு. கீழே கொண்டு போயிட்டு அடுத்தது ஒரே நிமிஷத்தில் பார்வோனுடைய ஸ்தானத்திலே. ஹல்லேலூயா! ஒரு ராஜரிகமான உயர்வு, ராஜாவின் சிங்காசனத்தில் அடுத்த சிங்காசனத்தில் உட்காருகிற உயர்வு. ஹல்லேலூயா! அப்போ தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் நடத்துகிற வழி நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு என்ன, ஒரு ஏதுவும் காணலை, காலதாமதம் வேற. இவனுக்கு என்ன, தலைகீழாக போயிட்டு, தலைகீழாக போயிட்டுருக்கு. உடஞ்சி உடஞ்சி வாழ்க்கை, இனி உடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனி சின்ன பின்ன மாறுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அழுது அழுது இனி அக்கும் எந்த காரியமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு வெறும் ஃபெயிலியராய், வெறும் சீரோவாய், பரிதபிக்கப்படத்தக்கவனாய், யாரும் அற்றவனாய் இந்த யோசேப்பு மாறியிருக்கிறான். அவன் தரிசனம் பெற்றவன். தரிசனம் பெற்ற உனக்கு சில வேளை இப்படிப்பட்ட இழி நிலைகள் வரலாம், பரிதாபங்கள் வரலாம், உன்னையே நீ வெறுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைகளும் வரலாம், உன் அன்புக்குரியவர்கள் பலரையும் வெறுக்கின்ற சூழ்நிலை வரலாம். ஆனாலும் தரிசனம் நிறைவேறும், சோர்ந்து போகாதே. அல்லேலூயா! இதில் இன்னொன்றை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு தன்னையும் வெறுத்து பிறரையும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு யோசேப்புக்கு நடந்துச்சு. ஆனால் அது கூடாக அவனுடைய அந்த உள்ளான மனிதனுடைய அந்த டெவலப்மெண்ட்டை பாருங்க. உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருந்தது. சரீர பிரகாரமாக, பூமிக்குரிய பிரகாரமாக, அடி மேலே அடி, சிறும மேலே சிறும, வேதனை மேலே வேதனை. ஆனால் அவ்வளவு கீழே அடித்து தள்ள தள்ள அவனுடைய உள்ளான மனுஷன், அந்த அரிக்கட்டு, அது நிமிர்ந்து நிமிர்ந்து வந்தது. அல்லேலூயா! இதை எதில் நம்ம பார்க்க முடியும்? அந்த வெற்றிக்கு அவன் வந்த பிறகு அவன் நடந்து கொண்ட முறைகளை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளவு தூரம் அவன் பக்குவப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா! சிலர் அடி வாங்கி அடி வாங்கி தீவிரவாதியாக மாறுவாங்க. கோபக்காரனா, சண்டைக்காரனா, வெறுப்புக்காரனா, வாழ்க்கையை வெறுத்தவனா, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறவனா மாறுவாங்க. அப்படியும் இருக்குது, கஷ்டப்படுகிறவர்களுடைய சிலருடைய நிலமா அப்படித்தான் வருது. ஆனால் யோசேப்பை பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டு பட்டு அந்த சகோதரங்க வந்த வேளையில் அவன் சொல்கிறான், உங்களையும் பராமரிப்பேன், உங்கள் குடும்பங்களையும் நான் பராமரிப்பேன், அப்பாவையும் கூட்டிகிட்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் வாருங்கள். ஒரு அல்லேலூயா! இதுதான் அந்த அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது. அல்லேலூயா! அவனுக்கு ஏற்கனவே அவன் அடிக்கப்பட அடிக்கப்பட, சோதிக்கப்பட சோதிக்கப்பட, வேதனைப்பட வேதனைப்பட உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த நல்ல நிலையில் பலன் கொண்டு வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா! இப்பொழுது அது வெளிப்படையாக அது வெளிப்படுகிறது. அவன் மன்னிக்கிறவனாய், ஏற்றுக்கொள்ளுகிறவனாய், அவன் தகப்பனை விட இவன் ஒரு தகப்பனுடைய இருதயம் பெற்றவனாய் அவன் எழும்பி நிற்கிறான். அல்லேலூயா! இதுதான் ஆண்டவர் அவனை பற்றி வைத்த நோக்கம். அது சரியாக அவனிடத்தில் நிறைவேறினது. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா! அல்லேலூயா! எனவே தேவ மக்களே, ஒருவேளை பலர் மத்தியில் நீங்கள் மட்டும் உபத்திரவம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். எல்லாரையும் கூட இருக்கோம், நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் இதுவா, எனக்கு மட்டும் அதுவா என்று நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். உங்கள் வீட்டின் நிலைமையை பார்க்குறீங்க, தெருவில் இருக்கிற மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது, நம்ம காரியம் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். எது இருந்தாலும் உனக்குள் கர்த்தர் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரா, ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரா, ஒரு சொப்பனத்தை உனக்கு காண்பித்திருக்கிறாரா, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தாரா? ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அதுக்கு ஒரு காலம் குறிச்சு வச்சிருக்கிறாரு, அதுல அது கரெக்டா நிறைவேறும். அல்லேலூயா! அல்லேலூயா! கடைசியா ஒன்றை நான் சொல்லி நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். அழைப்பினால் உண்டான தரிசனம், வாக்குத்தத்தங்களால் நமக்கு தரிசனத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், சொப்பனத்தை தந்து கூட ஏற்படுத்துகிறார், இன்னும் பல முறைகளில் செய்கிறார். அதுல இன்னொரு முறை அழைப்பினால் வந்த தரிசனம். பவுலுக்கு அப்போஸ்தலர் 9:15, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா!
பவுல் என்ற சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்று பொழுதே அனனியாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போ, அவன் இந்த இடத்தில் இருக்கிறான், குருடனா இருக்கிறான், நீ அவன் மேல கை வை, அவனுக்கு சுகம் கொடுப்பேன், அவனை அபிஷேகிப்பேன், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். யாருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன்? புரஜாதிகளுக்காகவும் இஸ்ரவேலருக்காகவும் குறிப்பாய் ராஜாக்களுக்காகவும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பவுலுக்கு இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற தரிசனம், அந்த தரிசனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஆண்டவர். இப்பொழுது அவனுக்கு புதிய தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன புதிய தரிசனம்? நீ போய் புறஜாதிகளுக்கு நீ சந்தித்த இயேசுவை பற்றி சொல்லு, இஸ்ரவேலருக்கு சொல்லு, ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு நிறுத்துவேன், அவர்களுக்கும் சாட்சியாக சொல்லு என்கிற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் பவுலை அழைத்தார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நமக்குள் ஆண்டவர் என்னென்ன சிந்தனைகளை வைத்திருந்தார் யோசித்து பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அந்நாட்களில் கர்த்தர் உங்களோடு என்ன பேசினார், என்ன சத்தியத்தை அல்லது என்ன வசனங்களை வெளிப்படுத்தினார், உனக்குள் எதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வங்களை ஆண்டவர் தூண்டி விட்டார். அதுதான் உங்களுக்கு பேசிக்கா ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம். இப்பொழுது நடக்கிறதெல்லாம் அதனுடைய ஒரு பகுதி செயல்பாடாக இருக்க வேண்டும். நீங்கள் பெற்ற தரிசனத்தை விட்டுவிட்டு வேறு தரிசனத்தின் வழியிலே இந்த காலத்தை கடத்தி கொண்டிருக்க கூடாது. ஆரம்ப காலத்திலே கர்த்தர் ரட்சித்த பொழுது, அபிஷேகித்த பொழுது, நீ ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, ஆரம்பத்தில் சபைக்கு வந்த பொழுது கர்த்தர் உங்களோடு உங்களுடைய உள்ளத்துக்குள் பதித்து வைத்த சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த தரிசனம் உன் வாழ்வின் தரிசனம். அல்லேலூயா. உன் வாழ்வு முழுதும் அந்த வழியிலே கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அதை இழந்து போகாதிருங்க, மறந்து விடாதிருங்கள். நீங்கள் திரும்பவும் கர்த்தரிடத்திலே நீங்கள் கேட்டால் கர்த்தரதை நினைப்பூட்ட தயவுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாதையிலே நம் வாழ்க்கை முழுசையும் நடத்தத்தான் அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். பவுல் வாழ்க்கையை பார்த்தீங்களா? இந்த நாளிலிருந்து, அந்த சந்திக்கப்பட்டதிலிருந்து அவன் லைஃப் முழுவதும் அந்த வசனத்தின்படி தான் இருந்தது. ஒன்று, புறஜாதிகளுக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருப்பார், இல்லை இஸ்ரவேலருக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருப்பார், இல்லை ராஜாக்களுக்கு முன்னால் நின்று என்ன பண்ணிகிட்டு இருப்பார், அங்கே ஊழியம் செய்வார். இந்த மூணு ஃபீல்டில் தான் இந்த பவுலுடைய மொத்த ஊழியமும் இருந்தது. ஆகவே முழுநேர ஊழியர்களும் அப்படித்தான். நமக்கெல்லாம் சபை ஊழியம், நமக்கெல்லாம் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச் ஊழியம், ஆனால் அதற்குள்ளேயும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும். சிலருக்கு பாருங்க, பிரசங்கத்தில் விசேஷத்தை கிஃப்ட் கொடுக்கிறார். அப்போ அந்த கருத்தை நீங்கள் பயன்படுத்தி அநேகருக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுகிற, அநேகரை சத்தியத்தில் நடத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரைமரியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நல்லா கூர்மையாக்கி நல்லா பயன்படுத்தி கொண்டிருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், ஆனாலும் சிலருக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். எல்லாரும் ஜோம் பண்ணணும், ஆனால் சிலருக்கு அவருடைய பிரேயர் அது ஒரு விசேஷமா இருக்கிறது. கர்த்தர் அந்த காரியத்தை நடத்தும் பொழுது அதை உறுதிப்படுத்துங்க, அதை வளர்த்துங்க, அதுல மேன்மைப்படுங்க, அதனால் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா ஜபத்தினால் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நான் பார்த்துருக்கிறேன் சில இடங்கள்ல அவ்வளோ பெரிய பிரசங்கங்கள் இருக்காது, மற்றுள்ள காரியங்கள் இருக்காது, ஆனால் அந்த பிரேயர், ஜபம் ஜபம் என்று ஜபிக்கும் பொழுது அங்கே ஆத்துமாக்கள் நூற்றுக்கணக்காக வந்து கூடுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இடத்துல எல்லாமே இருக்கும், ஆனால் ஒன்று நல்லா ஷைன் பண்ணும், ஒன்றோ ரெண்டோ சில காரியங்கள் நல்லா பிரகாசிக்கும், அதனால் மற்றது இல்லைன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே இருக்கும் ஆண்டவுடைய அபிஷேகத்துக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்புக்குள்ள, அழைப்பு அந்த ஊழியத்துக்கு எல்லா விஷயம் இருக்கு. ஆனால் சிலதை எடுத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்த விரும்புகிறார். அந்த காரியத்தை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் முன்னேறி போகணும். அடுத்த ஆள் இன்னொன்றில் முன்னேறல பார்த்தோன்னே இதை விட்டுட்டு அவருக்கு ட்ராக்கில் போய் சாடிடக்கூடாது, இப்போ அங்கே குதிச்சிடக்கூடாது. அவர் நல்லா பாட்டினால நல்லா ஆறுதல் உண்டாகுது, பாட்டினால ஆத்மா ஆதாயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே மியூசிக் டீச்சரை போட்டு படிக்க ஆரம்பித்து உங்களுக்கு ஆண்டவர் தந்ததை விட்டுக்கிட்டு அடுத்த லைனில் எடுத்தீங்கன்னாக்க அது பெரிய வெற்றியாக இருக்காது. அல்லேலூயா. எல்லாரும் பாட பழகிறது நல்லது தான், ஆனால் நான் சொல்கிற அந்த ஃபோக்கஸ் என்பதை கவனிச்சுக்கிடுங்க. உங்கள் ஃபோக்கஸ் கர்த்தர் உங்களுக்குள் வைத்தது, உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் வைத்த அந்த தரிசனம். அல்லேலூயா.
சிலருக்கு சில குறிப்பிட்ட காரியங்களை தர சபை கட்டுகிற தரிசனம். நீங்க அந்த லைன்ல போயிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு சபைகளை இன்னும் கட்டுவார். அல்லேலூயா. ஆத்துமாதாய தரிசனம், நல்ல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு, மகனே உனக்கு இந்த இடத்துல ஆத்துமாதாயம் பண்ணின குறிப்பிட்ட காலம் முடிந்தது, அடுத்த இடத்துக்கு புறப்படு. உடனே டிரான்ஸ்பர் ஆர்டர் வருது. அப்போ நல்லா ஒத்துழை, ஆமா நான் இங்க நிறைய ஆத்மா ஆதாயம் பார்த்தேன், இனி இதை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு இருக்கிற அந்த கிருபையின்படி ஆண்டவர் உங்களுக்கு விதித்த வைத்திருக்கிற வழி, அந்த வழியில அடுத்து போகும்பொழுது இன்னும் அநேகர் கர்த்தர் விரும்புகிறது போல திரளான ஜனங்களை நீங்கள் ஆதாயப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. சோ கர்த்தர் நான் நடத்துகிற அந்த அனுபவங்களை சிந்தியுங்கள். அடுத்ததாக நாம் செய்கிற ஊழியங்களை குறித்து, விசுவாச மக்கள் சபையின் ஊழியங்களில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஊழியக்காரர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய சில ஊழியங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் செய்வோம். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஊழியங்களும் இருக்கின்றன. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஊழியம், தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கின்ற ஒரு ஊழியம், மிஷனரிகளுக்காக பின்னணியில் நின்று தாங்கி ஜெபிக்கின்ற ஊழியம், ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற பல நற்கிரியைகள் செய்கிற ஊழியம், சிறுவர்களை வேதம் படிப்பிக்கின்ற ஊழியம், வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் எழுப்புகின்ற ஊழியம், குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆலோசனை கொடுக்கின்ற ஊழியங்கள் நிறைய இருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செய்கிற ஊழியங்கள். அப்போ ஒரு சபைக்குள்ளே ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டம் மக்களை ஒவ்வொரு லைன்ல நடத்த விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதிலே பயன்பட வேண்டும், அந்த ஒரு திட்டம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல நீங்கள் ஜெபித்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணும், ரெண்டாவது உங்களுக்குள் எந்த ஆசை எந்த விருப்பம் அதிகமா வருது, ஆத்மா ஆதாயம் செய்யணும், மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு அதை ஆண்டவர் எழுப்புறாருன்னா அந்த லைன்லேயே ஜோம் பண்ணி ஆயத்தமாகுங்க. எதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அந்த அனுபவத்தில் நீங்கள் ஆயத்தமாகி அந்த ஊழியத்தை நீங்கள் அதிகமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி செய்ய ஆரம்பித்தால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் கட்டி எழுப்பப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, அவருக்கு ஒட்டுமொத்த தரிசனம், புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், நம்பர் ஒன் ஃபோக்கஸ் அவருக்கு அதான், அடுத்தது இஸ்ரவேலருக்கு, அடுத்தது ராஜாக்களுக்கு. இது அவர் கடைசி வரை கரெக்டாக அந்த தரிசனத்தில் போனார். அந்த தரிசனத்துக்குள்ளே அவர் சில திட்டங்களை வகுத்து செயல்பட்டார். அவருடைய ஒரு திட்டம் சொல்றார், எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பூரணமாக அறிவித்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்து அவருடைய ஒரு திட்டம், ரோமாபுரிக்கு கடிதம் எழுதும் பொழுது எழுதுறார், ரோமாபுரி தொடங்கி அடுத்து ஸ்பானியாவுக்கு போறேன், ரோமாபுரியிலிருந்து ஸ்பானியா வரைக்கும் ஒரு திட்டம். அப்படி திட்டங்கள் போட்டு போட்டு அவருக்கு கிடைத்த தரிசனம் முழுமையும் நிறைவேற அவர் தொடர்ந்து முன் செல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியர்களாகிய நாம் திட்டங்கள் போட்டு செய்யணும். பெரும ஸ்தாபனத்திலே ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கான திட்டங்கள் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் மூலமாய் நமக்கு அருளப்பட்டது. அதுதான் 1985 இந்த தர்மபுரி ஊழியம், தர்மபுரியில் 100 ஆலயங்கள், 50,000 ஆத்மாக்கள் என்கிற ஊழிய திட்டம். தர்மபுரி இயேசுவுக்கே என்பது நம்முடைய தரிசனம். அல்லேலூயா. அதுல திட்டம் என்ன திட்டம், 100 ஆலயங்கள், 50,000 ஆத்மாக்கள் என்பது திட்டம். அந்த திட்டத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சிறிய ஒரு சைடு சப்போர்ட், சிற்றாலய திட்டம். அல்லேலூயா. இப்படி திட்டங்கள் ஏன் வகுக்கிறோம், அந்த தரிசனத்தை அடைவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் குறித்திருக்கிற வேளையில் நாம் அதை செய்து முடிக்கணுமே, இனி அது தாமதிப்பதில்லை, தர்மபுரி தரிசனம் சீக்கிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு தரிசனத்தோடு எல்லாரும் இணைந்து கொள்ளும். வட இந்தியாவுக்காக தரிசன திட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்காக இருக்கிறது, எல்லாம் சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லுவது தான், இதெல்லாம் ஸ்தாபனமா சேர்ந்து செய்யறது. அதே நேரம் உங்க லோக்கல் சர்ச்சில் அந்த சபையை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன, அந்த சபையை சுற்றி எத்தனை தெருக்கள் இருக்கின்றன, அதை வைத்து ஆண்டவர் என்னை கொண்டு வைத்திருக்கிற இந்த இடத்திலே என்னுடைய மக்களையும் சேர்த்து பயன்படுத்தி நான் இந்த சுற்று வட்டாரத்தில் என்ன ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தயவாய் தேவ ஊழியர்கள் திட்டமிடுங்கள்,
விசுவாசிகளிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களில் அதற்கு ஆண்டவர் எழுப்பி தரவர்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, பழக்குவீங்க, செய்ய வைங்க. நிச்சயமாய் விருந்து பறந்து செய்யும் பொழுது பெரிய அறுவடையை நாம் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தரிசனங்களோடு நாம் இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். பாருங்க, நம்ம ஸ்தாபனத்திலே ஆண்டவர் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஊழியம் செய்கிற திட்டங்களை தந்திருக்கிறார், இந்தியாவில் ஊழியம் செய்கிற திட்டங்களை தந்திருக்கிறார், அயல் நாட்டிலும் ஆண்டவர் கொண்டு சென்று ஊழியங்களை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. நான் சமீபத்தில் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்திலிருந்து ஒரு காரியத்தை கவனித்தேன். இயேசு அதிகமாக கலிலேயாவில் ஊழியம் செய்தார், அடுத்து யூதேயாவில் ஊழியம் செய்தார். ஆனால் ஒரு முறை சமாரியா நாட்டுக்கு போனார். சமாரியா வேறு நாடு அல்ல, அது வந்து இங்கேருந்து பிரிந்து சென்ற இஸ்ரவேலர் வாழ்ந்த இடம். ஆனால் இங்கே இவங்க யூதர்கள் போக மாட்டாங்க. அவர் போனார். அவர் போன பொழுது ஒரு ஸ்திரீ அவர் தனக்குள் ஆதாயப்படுத்தினார், சமாரியா ஸ்திரீ. அவள் மூலம் அநேகர், அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தில் வந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்போது அது ஒரு நார்த் இந்தியா மினிஸ்ட்ரி மாதிரி. ஆண்டவருக்கு அவருக்கு இருக்கிற, அவர் பிறந்தது யூதேயாவிலே, அவர் வளர்ந்தது கலிலேயாவிலே, அது அவருடைய இடம், அது வந்து தென்னாடு. ஆனால் இந்த சமாரியா வடநாடு. அந்த வடநாட்டில் பாருங்கள், அங்கே போய் அவர் ஊழியத்தை செய்தார். அதே போல நமக்கு இன்றைக்கு நாம் வாழுகிறது தென்னாடு, தென்னாட்டில் நமக்கு தென்னிந்தியா, தென்னிந்தியாவில் நமக்கு ஊழியங்களை தந்தார். சமாரியாவை போல வட இந்தியாவிலும் இன்றைக்கு மிஷினரி ஊழியங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இயேசு ஒருமுறை கடல் கடந்து கதரேனருடைய நாட்டுக்கு சென்றார். அல்லேலூயா. அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி, அது ஒரு அயல் நாடு. அங்கேயும் இயேசு போனார். கொஞ்ச நேரம் தான் அங்கே இருக்க முடிந்தது. ஆனாலும் அதற்குள்ள ஒரு மகா பிசாசு பிடிச்சவனை விடுதலை கொடுத்து அவனையே அங்கே மிஷினரியாக வச்சுட்டு வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் போய் கதரேனுடைய கிராமங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் சாட்சியாக இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டிருந்தான். அப்போ இயேசு தன்னுடைய காலத்திலே இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி காட்டி தந்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அதே வரிசையில் நம்மையும் கத்த நடத்துவது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு இது யூதயா ஊழியம்னா, வட இந்திய ஊழியம், சமாரியா ஊழியம், வெளிநாடுகளில் உள்ள ஊழியம் கதரேனுடைய நாட்டிலே இயேசு செய்த ஊழியத்துக்கு சமானமானது. எல்லா ஊழியங்களும் வளருவதற்கு கர்த்தர் நமக்கு தந்த தரிசனம்தான் காரணம். அல்லேலூயா. அந்த தரிசனத்தின் திட்டங்களை இந்த ஸ்தாபனத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரும், எல்லா விசுவாசிகளும் நீங்கள் உள் வாங்கி கொள்ளுங்கள். அந்நிய காரியமாக எண்ணாதிருங்கள். இந்த தரிசனத்தை ஏற்று இந்த திட்டங்களுக்காக டெய்லி ஜோம் பண்ணுங்க. நம்ம டைரியில் இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுறதுக்கு கரெக்டாக பாயிண்ட்ஸ் போட்டு தந்திருக்கிறோம். அதை பின்பற்றி ஜெபித்து வந்தாலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். டெய்லி அதிகாலை ஜபத்திலே டைரியில் கொடுக்கப்பட்டிருக்கிற 7 ஜப குறிப்புகளுக்கும் ஒவ்வொருவரும் ஜோம் பண்ணுங்க. உங்கள் அதிகாலை சபை ஜபத்தில் அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் எல்லாரும் அப்படி இணைந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த கிரியைகளை செய்வார். ஜெபியுங்கள், உழைக்க வேண்டிய இடத்துல உழையுங்கள், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுங்கள், ஒன்றுபட்டு நில்லுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். அதற்கு முன் அவர் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு தந்த இந்த தரிசனங்கள் நிறைவேறணும். அல்லேலூயா. தரிசனம் என்று சொல்லும் பொழுது பெருசு. நான் ஒரு சிம்பிள் வேல இதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஊழிய தரிசனங்கள், ஊழிய திட்டங்கள், இவைகளை நீங்கள் உங்களுடைய ஒரு பெரிய தலையாய கடமையாக எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் பல விஷயம் இருக்கும், உங்கள் எதிர்காலத்தை பற்றிலாம் பல திட்டங்கள் இருக்கும். அதோடு கூட நீ இயேசுவின் ராஜ்யத்தை பற்றின இந்த திட்டத்திலும் இணைந்து கொள். அல்லேலூயா. சுயநலவாதியாய் பரலோகத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன் குடும்பத்துக்கு மட்டும்னு சொல்லி வாழ்ந்து போகாதே. அது சரியல்ல, அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, அது சுயநலம். ஆனால் நான் கர்த்தரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இவைகளை செய்வேன் என்று இந்த தரிசனத்திலும் நீங்கள் பங்காளிகளாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய், மேன்மையான ஒரு வாழ்க்கையாய், பரலோகத்திலே மிகுந்த பலன் பெறுகிற வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு 2 நிமிடங்கள் நாம் ஜெபித்து நான் என்னுடைய பகுதியை முடித்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹாலேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜெபம் என்றால் நாம் எல்லாம் வாய் திறக்கணும், நாம் எல்லாரும் வாய் திறக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் இந்த வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் பல ஆண்டுக்கு முன்பு உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை ஒரு விசை நினைப்பூட்டுவாராக, சொப்பனங்களை ஒரு விசை நினைப்பூட்டுவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு தந்த அழைப்பில் ஒட்டியிருக்கிற தரிசனத்தை கூட, ஒரு விசை கூட உங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. ஆமேன். கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிப்போம், கவனம் செலுத்தி ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல வாய்த்தரங்க, வாலிபர்கள் முதல் முதியோர்கள் வரைக்கும். முதியோர்கள் காலம் முடிந்து போயிட்டுன்னு நினைக்காதீங்க. ஆமீன். உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஆமீன். சிமியோன் என்ற முதியவர் கூட அவர் இயேசு பிள்ளை பிறப்பார் என்று காத்திருந்தார். தரிசனத்தோடு வாழ்ந்த ஒரு முதியவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமீன். நீங்க கேளுங்க, ஏனப்பா என்ன இத்தனை வயசு உயிரோட வச்சிருக்கீங்களே, உங்க நோக்கம் என்ன, எனக்கு வச்சிருக்கிற தரிசனம் திட்டம் என்ன என்று எல்லாருமே கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம். அப்பா, அநேக சொப்பனங்களை என் வாழ்க்கையில வருஷக்கணக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னை வழிநடத்தும்படி தந்த சொப்பனத்தை திரும்ப எனக்கு நினைப்பூட்டும் ஐயா. உண்மையா இருதயத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் இந்த நேரத்திலே அதை நினைப்பூட்டுவா, நினைப்பூட்டுவா. ஆண்டவர், எத்தனையோ வசனம் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர், அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திரும்பினால் அவர் உன்னை திரும்ப சீர்படுத்துவார், சீர்படுத்துவார். நீ திரும்பி வா, உன் தரிசனத்துக்கு திரும்பி வா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு திரும்பி வா. ஆமென். கர்த்தர் உன்னை, உனக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வைத்தாரே, அந்த புள்ளியில திரும்பி வா, திரும்பி வந்து கரெக்டான ரூட்ல பயணம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே நீர் அசைவாடும், ஆவியானவரே உள்ளங்களில் அசைவாடும், ஆவியானவரே ஒரு தெளிவான கைடன்ஸ் வேண்டும். அப்பா, சும்மா அலைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கைகளைப் போல எங்கள் வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது. எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அதிலே சில வருஷங்களை கழித்து போட்டால் எவ்வளவு நஷ்டம், சில மாதங்களை நாங்கள் கழித்து போட்டால் எவ்வளவு நஷ்டம். இயேசுவே, நாங்கள் அலைக்கழிக்கப்படாதபடி, நஷ்டப்பட்டு போகாதபடி, எங்கள் வாணால் வீணாளாய் போகாதபடி தரிசனத்துக்குள் கொண்டு வாங்க, நீங்க தந்த தரிசனத்துக்குள் கொண்டு வாங்க. ஓ ரபல பௌதரா ஷிபலகூரியா தீனா ஷூலா ரகபாசி உலஃபரா ஷிமு ரகதலா தரா சந்து நமாரியாந்துலகூராசி உலஃபரா ஷுகுரா துனா சந்துனா. நீ காட்டில் வேலை பார்க்கும் பொழுது கர்த்தர் உனக்கு காட்டின காட்சி, அன்றைக்கு மோசேக்கு முச்சடி பற்றி எறிந்த போல, மகனே உனக்கு கர்த்தர் காட்டின காட்சி. ஆமீன். உனக்குள் மறுபடியும் பிரகாசித்து எரிய கடவது, மறுபடியும் பிரகாசித்து எரிய கடவது. ஆமீன். முச்சடியின் தரிசனம் மோசேக்குள் பற்றி எரிந்து கொண்டே இருந்தபடியால் அவன் அந்த அழைப்பின் தரிசனத்தை நிறைவேற்றினான். உன் வாழ்க்கையிலே மிகவும் உடைக்கப்பட்டு கிடந்த வேளையிலே, உடைக்கப்பட்டு கிடந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு தந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் தான் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். மனுஷ வார்த்தைக்கு மேல கட்டாத, கண்டவன் வார்த்தைக்கு மேல கட்டாத, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். அந்த யாக்கோபு வாழ்க்கையை முடிந்து போச்சுன்னு நடுத்தருவுல கிடந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை அதை அப்படியே நிறைவேற்றினார், நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். உனக்கும் அதை செய்வார். ஆமே. நீ யாருக்கோ இந்த பிரசங்கம் சொல்லிட்டு இருக்க பாரு, உனக்கு தான் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தையே செய்ய வைத்தார். யாருக்கோன்னு தட்டி விடாத, நான்லாம் ரொம்ப பெரிய ஆளு கிடையாது, யாருக்கோ ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுவாரா இருக்கும். இல்ல மகளே, உனக்கு தான் கர்த்தர் பேசினார். நீ அந்த வார்த்தையை பெற்றுக்கொள். ரிசீவ் தி வேர்ட். ஆண்டவர் தந்த அந்த வார்த்தையை பெற்றுக்கொள். சாதாரணம் போல உனக்கு தெரியுதா, அற்பமா எண்ணாதே. அந்த வார்த்தை தான் விதை, அதிலிருந்து தான் உன் வாழ்க்கை மலரும். ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். லிமல்லா பாபா பா ரீகா பா ஷக்காலா துனா ஹசி மாலியா சுபா ரோ லிஃபினா ஹசி முர்ரா துனா ஹசி லாரியா தூ லிஃபந்தர ஹஷபாலா தின ஹசமா.
என்றைக்கு சபையில் நீ சண்டை போட்டுட்டு போனியோ, என்றைக்கு ஊழியக்காரிடத்திலிருந்து நீ விலகி போனியோ, என்றைக்கு சபை ஐக்கியத்தில் சும்மா வருவேன் போவேன் அப்படி நீ தீர்மானிச்சியோ, அன்னைக்கே தரிசனத்தின் பாதையை விட்டு விலகி போனாய், இன்றைக்கு நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார். இன்றைக்கு நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார். திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே. ஆமென். யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு நீ எங்கேயோ ஓடிட்டியே, ஓ தரிசனத்தை விட்டு விலகி ஓடிட்டியே, மறுபடியும் இயேசப்பா பாதத்தை பற்றிப்பிடி. ஒரு மனுஷ வார்த்தையினால ஓடி போகலாமா? நீ ஒரு சூழ்நிலையை பார்த்து நீ ஓடி போகலாமா? உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? உன்னை நடத்துகிறவர் கர்த்தர் அல்லவா? உன் மேல் கரிசனையா இருந்து என் மகள் என் தரிசனத்தின்படி ஓட மாட்டாளா? என் மகன் என் தரிசனத்தின்படி ஓட மாட்டானா என்று ஏக்கத்தோடு அவர் காத்திருக்கிறார். அவரை வேதனைப்படுத்தினது போதும். நான் வேதனைப்படுறேன், நான் வேதனைப்படுறேன்னு சொல்லி நீ அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதெல்லாம் விட்டு விட்டு நீ எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. இயேசுவே சொல்லுங்க, செய்கிறேன் சொல்லு. இயேசுவே சொல்லும், கேட்கிறேன். இயேசுவே அனுப்பும், இதோ அடியேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழு நேர ஊழிய தரிசனமும் பெற்றுவிட்டு நீ உலக வேலை செய்து கொண்டிருந்தால் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அந்த உலக வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நீ நினைக்கிறாயா? நீ அதிக கட்டுகளுக்குள் சிக்காதபடிக்கு உன் அழைப்பை நினைத்து கர்த்தரிடத்தில் திரும்பி வா. அர்ப்பணிப்பில் பிரதிஷ்டையில் திரும்பி வா. லிமோலா சிமா ரகு திலிகா சிமா திபனா ஷலா உலபாரா சிபுபாரா தீகபா தலா கசிபகா துனா லிகபாரா சம்பலா துனஹசமனா. பிரதிஷ்டை இழந்து போனியா? நீ செய்த உறுதியான தீர்மானத்தை விட்டு கண்டபடி வாழ ஆரம்பிச்சிட்டியா? யாரையோ பார்த்து வாழ ஆரம்பிச்சிட்டியா? உன் பிரதிஷ்டைக்குள் மறுபடியும் வா. இரு கரம் விரித்து உன்னை வரவேற்கிறவராய் இயேசு உனக்காய் காத்திருக்கிறார். நீ பிரதிஷ்டைய உடைச்சு போட்டு எங்கேயோ போனா இயேசு பின்னால வரமாட்டார் மகனே, இயேசு பின்னால வரமாட்டார் மகளே. நீ திரும்பி வா, நீ திரும்பி வா. உனக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயம் நிறைவேறும். குறித்த காலத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆனா உன் தவறை இப்ப திருத்திக்க, தவற திருத்திக்கோ. கர்த்தர் நோக்கி உண்மையா இதயம் திறந்து கூப்பிடு. கர்த்தர் உன்னை மறுபடியும் பிரகாசம் ஆக்குவார், மறுபடியும் வலதுகரத்தில் ஏந்தி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, ஹல்லேலூயா. தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்வி மறையும். ஆமே. சூழ்நிலை விசுவாசி விசுவாசித்து பாடுவோம். சத்துரு கோட்டை உடையும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு ஆமே. பெர்சியா தேசத்தின் அதிபதி உன் ஜபங்களை தடுத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீ ஜெபித்தது இப்பொழுது வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. பயப்படாது, உறுதியாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமே. ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி. ஓ க்ளோரி. கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அம்மே இன்று உனக்கு வழி திறக்கும். இந்த கன்வென்ஷன் ஒரு புது திருப்பமாய் உன் வாழ்வில் அமையும். நிச்சயம், நிச்சயம். நீ விசுவாசித்தால் பெரிய பெரிய காரியங்கள் உனக்கு நடக்கும். ஆமென். உன்னை எதுக்கு அழைத்தாரோ அந்த ஆதி மேன்மைக்கு உன்னை எழுப்புவார், எழுப்புவார், எழுப்புவார். ஆமென்.
நீ இழந்து போன வாக்குத்தத்தம் உனக்கு திரும்ப வரும், அந்த தரிசனம் திரும்ப வரும், அந்த சொப்பனம் திரும்ப வரும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அழைக்கப்பட்ட அழைப்பிலே வெற்றியாய்ப்போ, வெற்றியாய்ப்போ. கர்த்தர் நிச்சயமாக இதை உனக்கு செய்தருளுவார். எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆமென். அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல தரிசன கொடுகைக்காய் நன்றி. எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை காரியங்களிலும் ஊழிய பாதையிலும் நீங்கள் தந்த அந்த தரிசனங்கள் அதுவே எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அதை விட்டு பிசாசு வஞ்சித்து கொண்டு போயிடக்கூடாதப்பா. எல்லாரையும் மறுபடியும் உயிர்ப்பித்து இந்நாட்களில் நீர் நியமித்த ஓட்டத்தில் ஓட, நீர் எங்களை கொண்டு செய்ய நினைத்ததை நாங்கள் செய்ய, கர்த்தர் இயேசு என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடித்து கொள்ள அந்த அனுபவத்தில் எல்லாரையும் நடத்தும் ஆசீர்வதியும். இந்த கன்வென்ஷன் நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, நல்ல தேவ கிரியைகள் திட்டமாய் வெளிப்படுவதாக, தேவ வார்த்தைகள் வெளிப்படுவதாக. பிரசங்கிக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களை, பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். முன்னே நின்று நடத்துகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். பொறுப்படுத்த நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கிருபை வைத்து வழி நடத்துவீராக. எல்லாரும் சந்தோஷமாய் ஒரு மனமாய் ஒரே இருதயத்தோடு ஒரே வாயாய் உம்மை துதித்து தேவனிடத்தில் பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.